ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான மாலை வணக்கம் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு 10, 11, 12 வகுப்பு துணைத் தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிட்டு செல்லுங்களா. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் ஸ்கூல்ஸ் அப்டேட் அண்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் துணைத் தேர்வுக்கான அடுத்தடுத்த அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கன் ஆளில் கொடுத்து வைங்க. சில குட்டீஸ் தற்போதைய வரைக்கும் மாணவ செல்வங்கள் 10, 11, 12 வகுப்பு மாணவ செல்வங்கள் வந்து துணைத் தேர்வுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குற ஒரே ஒரு டவுட்டு கமெண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கான ஹால் டிக்கெட் எப்போ கொடுப்பாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட ஒரு டவுட்டாகவும் இருக்குது, ஒரு கேள்வியாகவும் இருக்குது. அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய வரைக்கும் எல்லாருமே வந்து ஆல் ஓவர் அப்ளை பண்ணி முடிச்சுருப்பீங்க. உங்களுக்கான ஒரு அப்ளை டேட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஆல் ஓவர் வந்து எக்ஸாமினேஷனுக்கு வந்து டேட் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 நாள் இல்லை 16 நாள் 17 நாள் தான் இருக்கும், அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கான தயாராக படிச்சுட்ருப்பீங்க ஒரு பக்கம். அந்த அதை ஒரு பக்கம் இருந்தாலும் ஹால் டிக்கெட்டுன்றது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஹால் டிக்கெட் வந்து ஸ்கூல்ஸ்லேயே கொடுப்பாங்களா இல்லை பப்ளிக் எக்ஸாமினேஷன் மாதிரி அந்தந்த சென்டர்லேயே அந்தந்த வந்து பார்த்திங்கன்னா ஹால் சூப்பர்வைசர் கொடுப்பாங்களா இல்லைனா எப்படி, நாங்களே வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனோமா அப்படின்ற டவுட் நிறையவே இருக்கும். மாணவ செல்வங்களுக்கு வந்து அதை பற்றி வந்து நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையோ இல்லை தேர்வுத்துறைக்குமோ அதிரடியாக வந்து ஒரு தகவல் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து வழங்குகிறோம், அதுக்கான டேட்டை வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது எந்த முறையில் எந்த மெத்தடில் அவங்க மாணவ செல்வங்களுக்கு வரணும், அவங்க ஸ்கூல்ஸ் மூலமாகவா இல்லை எப்படின்றத வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து நம்மளுடைய தேர்வுத்துறையுமோ இல்லை பள்ளிக்கல்வித்துறையோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா 20 கிட்டத்தட்ட வந்து 15ஆம் தேதிக்குள்ளே வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 19ஆம் தேதியிலேருந்து நம்மளுடைய மாணவ செல்வங்கள் 12ஆம் வகுப்புக்கு ஸ்டார்ட் ஆகுது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமு. ஸோ அதனால் வந்து மாணவ செல்வங்கள் படிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நாட்கள் கடத்தக்கூடாது, அவங்களுக்கு அவங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துடணும், ஹால் டிக்கெட்டை கொடுத்துணுன்னு வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப முன்னாடியெலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, அது லேட் ஆகும். ஏன்னா வந்து ஹால் டிக்கெட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறீங்க, ஏன்னா வந்து தொலைச்சிருவீங்க. அதனால் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து எக்ஸாமினேஷன் கிட்ட வந்து கொடுக்கறத வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இது எதுவும் வந்து பார்த்திங்கன்னா கவலைக்கொள்ளாதீங்க. ஒரு பக்கம் நீங்கள் படிச்சுட்டே இருங்க, உங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கு அடுத்தடுத்து வந்து முக்கியத்துவமாக வந்து படிச்சுட்டே இருங்க. ஏன்னா வந்து நிறைய விதமாக வந்து மாணவ செல்வங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு தீவிரமாக படிச்சுட்ருக்கேன், எந்த எக்ஸாமிலும் ஃபெயில் ஆகாமல் நல்லா வந்து மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி படிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ தீவிரமாக அப்படியே படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட ஒரு பக்கம் கேளுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயே 1, 2 வந்து இருக்கிறத கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சர்ச் பண்ணி வந்து போட்டுருக்கோம். ஸோ அதே வந்து ஒரு பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு அப்டேட்ல எனி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கன் ஆளில் கொடுத்து வேணும். சில குட்டீஸ் நம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ்.